எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிச்ச அத்தனை பேத்துக்குமே இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும். 90% ஆஃப் தி பீப்புள் கண்டிப்பா வந்து நோ சொல்லாம சாப்பிடுற ஒரு ஸ்வீட் இது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பட் நம்ம ஸ்வீட் ஷாப்ல போய் வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ரெசிபியும் கூட காஜு கத்லி ரெசிபி தான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு 10-15 மினிட்ஸ்ல நீங்க வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்க செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து உடைச்ச கேஷ்யூஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு விலை கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் ஃபுல் கேஷ்யூஸை விட. அந்த மாதிரி கேஷ்யூஸ்ல ட்ரை பண்ணுங்க. நமக்கு வந்து எக்கனாமிக்கலா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து அந்த பதம் பாக்குறது வந்து கரெக்டான பதம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா எடுக்கணும். அது கூட பாத்தீங்கன்னா அந்த ரோல் பண்றது பிளேட் எல்லாமே ஃபர்ஸ்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பதம் வந்து அடுத்த நிமிஷம் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பிளேட்டுக்கு. இல்லைன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ இந்த சிம்பிளான காஜு கத்லி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தீபாவளி பிளாகுக்கு வந்து ஃப்ரூட் கேசரி ரெசிபி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நார்மல் கேசரி ரெசிபியும் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். புது சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தா நீங்க வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு நம்ம சேனல்ல, நீங்க அதுல போய் செக் பண்ணீங்கன்னா சிம்பிளா செய்யற இந்தியன் ஸ்வீட்ஸ் ரவா லட்டு கேசரி ஃப்ரூட் கேசரி அப்புறம் ஜிலேபி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி போட்டதை வந்து நான் அதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்வீட்ஸ் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்ச ரெசிபி வந்து அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம காஜு கத்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். காஜு கத்லி ரெசிபிக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கப்ல ஃபுல்லா வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேங்க. ரொம்ப கூச்சி எடுக்கல, லெவல்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கப் வச்சே வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை அரைக்க போறேன். நம்ம கேஷ்யூ பவுடர் வேணும் அதுக்காக. அரைக்கும் போது ஃபுல்லா வச்சு 1-2-3 அடிச்சிடாதீங்க, பல்ஸ் பண்ணி தான் நீங்க அடிக்கணும். இல்லைன்னா கேஷ்யூல ஆல்ரெடி வந்து ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடும், அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மறக்காம பல்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம வந்து பவுடர் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சீவர் இருக்கும் இல்லைங்க சலிக்கிறது, அதுல வந்து நம்ம கொட்டி சலிச்சுக்கலாம். சலிச்சு முடிச்சாச்சுங்க, நமக்கு இந்த பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி 2-3 டைம் போட்டெல்லாம் வந்து மறுபடியும் பல்ஸ் பண்ணி சலிக்க முடியாது. ஏன்னா கேஷ்யூல வந்து அந்த எண்ணெய் விட ஆரம்பிச்சு இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமா பாலில் கலந்து கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது இல்லை பாயசம் அதுலலாம் நீங்கள் சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கத்லி. ஸோ அதுக்கு வந்து நான் அரை கப்புக்கும் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சலிச்சதுலயே கொஞ்சம் கேஷ்யூ வந்து நமக்கு மீந்துருச்சு இல்லையா, அதனால ஒரு கப்ல வந்து நமக்கு 3/4 கப் தான் நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூட வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம எடுக்கிற அதே கப்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணிக்கலாங்க, மாத்தி எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு எதுவும் பதம் எதுவும் தேவை கிடையாது நமக்கு. வந்து சர்க்கரை கரைஞ்சி பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க, லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காஷ்யூ பவுடரை கொட்டிடலாம். காஷ்யூ பவுடர் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம லைட்டா கலக்க ஆரம்பிச்சிடலாம். திக்காக ஆரம்பிக்கும். நமக்கு 2-3 மினிட்ஸ்லயே நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் உடனே.
நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் எடுத்து ஒரு கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கையில் தொட்டாலும் வந்து நமக்கு ரொம்ப சூடும். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் கையில் வந்து உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும். ஸோ கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். பட்டர் பேப்பர்லேருந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட காஜு கத்லி மாவு இருக்குல்ல, இதை வந்து சேர்த்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பேப்பரில் போடுறத விட நீங்கள் ஸ்டீல் பிளேட்டில் போடும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு சில்லன் ஆகிடும் சீக்கிரமாக, அதுக்காக தான். இன்னுமே சூடாக தாங்க இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பாட்சுலா வச்சு கொஞ்சம் நேரம் இப்படி நீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா வரும். நம்ம கை தொடுற சூடு வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி ஆகிடும்ல, ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா ஸ்வீட்ஸ்லாம் அந்த மாதிரி ஆகிறதும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். வந்து நல்லா நமக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆயிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் கையில் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுடலாம். ஸோ நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இல்லை கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மறக்காம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வைங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். ஸோ நித்தின் வந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. சீக்கிரமா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.